ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யுகாதி ஸ்பெஷல் ரெசிபி பூரண போலி. இந்த பூரண போலி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளிப்பில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இது யுகாதி அன்னைக்கு சாமிக்கு வைக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த யுகாதிக்கு எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூரண போலி ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. அதாவது நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம குக்கர் எடுத்துக்கிறோம். குக்கரில் வந்து ரெண்டு விசில் இல்லைனா ஒரு விசில் கூட விடலாம். கடலைப்பருப்பை வந்து ஒரு டைம் நல்லா ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு மைதா மாவு, உப்பு, அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி எண்ணெய் ரெண்டையுமே கலந்து வந்து பிசைஞ்சிக்கலாம். மாவு ரெடியாகிடுச்சு. அடுத்ததாக வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் செப்பரேட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஏலக்காய் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். ஸோ வெல்லம் வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பூரணம் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடலாம். உப்பு வந்து நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மாவில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ லைட்டாக வந்து இதில் நீங்கள் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மைதா மாவை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பால்ஸ் மாதிரி எடுத்து உருட்டிட்டு நம்ம எப்பவும் போல் சப்பாத்திக்கு மாவு தேய்ப்போம்ல அதே மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடலாம். நடுவில் வந்து இந்த ஸ்டஃபிங்கை வந்து நம்ம உள்ளே வைக்க போகிறோம். ஸோ மறுபடியும் அதை ரோல் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம நல்லா அழுத்தி விட்டோம்னா ஒப்பிட்டு வந்து ரெடி ஆயிரும். இது நம்ம கையிலேயே கூட அழுத்தி விடலாம். அதாவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப மெலிசாக போடுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு நல்ல நார்மலான அதாவது சப்பாத்தி விட கொஞ்சம் தடிமனாக போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். உப்பிட்டு எப்பவும் போல் கல்லை வச்சு
நெய் இல்லைனா எண்ணெய் ரெண்டுமே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். சூப்பரான பூரணப்போலி ரெடி ஆயிடுச்சு. இந்த பூரணப்போலி வந்து யுகாதி அன்னைக்கு சாமிக்கு வைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ கண்டிப்பாக வந்து இது சூப்பராக இருந்தது, நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர்.